injection 5 vials, heparin 10, isartin 20, gelisil 10, கொஞ்சு immediate அனுப்பியக்கிறீர்களா, please. ராதி, என்னாச்சு? அப்பாக்கு, heart attack. blood pressure ஜாஸ்தியா இருக்கு, mild heart attack மாது இருக்கு. symptomatic and safety measurement treatment குடுத்திருக்கிறேன். prescribed medicines follow பண்ணுங்க. நாளைக்கு வந்து check பண்ணுடு, மேலை treatment continue பண்ணலாம். இப்போ hospital admit பண்ணா அவசியம் இல்லை. அப்படி எதாத் அவசர் இருந்தன்னா, நீங்கள் போன் பண்ணுங்க. okay? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதை தொருந்து பார்க்கப் போருதில்லையா? நான் இப்பிலும் சொன்னதுக்கப் பிறு இத்தான் உங்களுக்கு முக்கிமாப் படுதான். ஓக்கே, இப்பிறு இதை தொருந்து பார்க்கணும். அவளுதானே? விவாகரத்து முனும். நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்கு ஆசைப்பட்டேன். இன்னமும் ஆசைப்படுறேன்.
உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல, இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம் தான் வேணும்னு நினைச்சினா இந்த விவாகரத்து மண்ணில் கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும், பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு, நீங்களே போட்டுக்குங்க. எனக்காக நீங்க உங்க கொள்கை எல்லாம் தியாகம் பண்ணணும் அவசியம் இல்ல, நீங்க வேற போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம், அதுல சக்கரை இருக்காது, நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல, சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன், அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கியா? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருக்கேன், இந்த வீட்டை பார்த்திருக்கேன். பார்க்க ஆசைப்படுறியா? நேத்து வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இல்ல, நிஜமாவே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? என்னைக்கு? உங்க ஆபீஸ். போன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிஜமா? அப்ப இப்பவே போன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன் பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே. Ha ha ha!
தைரியமா இருக்கேன். அவர் நல்லா இருக்காரா? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இவ்வளவு உன்னை பாக்கணும் பாக்கணும்னு அரைச்சிட்டு இருந்தா அதனாலதான். இதை கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீ உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கனு கூப்பிடுறது? காஃபி ஊபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களேன். அப்பா கூட செக்ரட்டேரியட் போகணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு குடுத்துட்டவங்க சாக்கல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க, அப்புறம் செக்ரட்டேரியட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பாக்கலாம். நீ சந்தோஷமா இருக்கியாமா உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு தட்டுமா? இருங்க நீருடா, நான் போட்டு தரேன். இது பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாது. உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைச்சு போடுறேன். மாப்பிள்ளை வரார். நல்லா இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். டிஃபன் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், வந்திருக்கு. உங்களுக்கு கொடு. எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஏதோ செக்ரட்டேரியட் போகணும்னு சொன்னீங்களே. பரவாயில்ல மாப்பிள்ளை, நான் டாக்ஸியில போய்க்கிறேன், நீங்க போங்க. அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் கோமா இருந்தாரு. இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா? என்ன எல்லா இடத்து கூட்டிட்டு போவாரு, எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நிஜமா, நான் சொல்றது நம்பு. அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு? ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம், இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா? ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா? ஜானகி, அப்பா வரார், கண்ணை துடைச்சுக்குமா? ஜானகி, போன வேலை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது, முடிஞ்சது. இந்தா. என்ன இது? இது ட்ரெயின் டிக்கெட், சாயங்காலத்துக்கே கிடைச்சது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கேவா? இத உள்ள வைமா. வாங்க மாப்பிள்ள, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அதனாலதான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க வந்தவுடன் சொல்லிட்டு போகலான்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப நான் வரட்டுமா? உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நல்லா இருமா? Come on.